வைகை ஆற்றங்கரையில் பழந்தமிழர் வாழ்வியல் அம்சங்கள் புதைந்திருப்பதால் அங்கு அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என தொல்லியல் அறிஞர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு தளத்தில் ஒன்றிய தொல்லியல் துறை 3வது கட்டம் வரை மட்டுமே அகழ்வாய்வை நடத்திய நிலையில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை 8வது கட்டம் வரை ஆய்வுகளை மேற்கொண்டது. கீழடி மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள மணலூர், அகரம், கொந்தகை ஆகிய இடங்களில் நடந்த அகழாய்வில் சுமார் 15,000 தொல்பொருட்களும் பழந்தமிழரின் கட்டுமான பகுதிகளும் கண்டறியப்பட்டன. தமிழ் பண்பாட்டின் பண்டைய கால நரிக்கரை நாகரிகத்தை அறிய நடத்தப்பட்ட இந்த அகழாய்வில் கிடைத்த தொல்பொருட்கள் கீழடியில் 2 ஏக்கர் பரப்பளவில் அருங்காட்சியகம் அமைத்து அதில் வைக்கப்பட்டுள்ளன. செட்டிநாட்டு கட்டிடக்கலையுடன் அமைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் வரலாறு பேசும் இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். தொடர்ந்து இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதலே மக்கள் ஆர்வமுடன் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். பண்டை தமிழருடைய வரலாறை வந்து இங்கே நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமான காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த அகழ் வைப்பகம் வந்து வடிவமைக்கப்பட்ட விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. செட்டிநாட்டினுடைய அந்த பாரம்பரியமிக்க வடிவமைப்பில் கட்டடங்களை வடிவமைச்சிருக்காங்க. ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லி வரலாறு நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய அடையாளங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தொல்லியல் தளங்கள், மதுரையின் பழமை, கீழடி அகழாய்வு கடந்து வந்த பாதை ஆகியவற்றை விளக்கும் வகையிலான ஒலி ஒளி காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையும் கீழடியும் வேளாண்மையும் நீர் மேலாண்மையும் கலம் செய்கோ ஆடையும் அணிகலன்களும் கடல் வழி வணிகம் வாழ்வியல் என 6 தலைப்புகளில் தனித்தனி கட்டடங்களில் கீழடியில் கிடைத்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றையும் மக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.